எல்லோருக்கும் வணக்கம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் பாக்குறியா பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி டிஐஸ் தொடர்ந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க 849 கோடிக்கு செல் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்க விரும்புறீங்களா? ஸோ இப்போதைக்கு 5746 கோடி இந்த மே மாசத்துல வித்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி போய் பார்ப்போம், கடைசியா அவங்க எப்ப 6000 கோடிக்கு பக்கம் வித்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 2022 வித்துருக்காங்க. அவங்க வித்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா டேர்ன் ஆகுறாங்க. ஃபாரினர்ஸ் வந்து தொடர்ந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க, அப்ப வந்து இவங்க வந்து தொடர்ந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 6000 கோடிக்கு வித்துட்டு 60000 கோடிக்கு வாங்குற அளவுக்கு தான் நம்மளுடைய டிஐஸ். ஸோ இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா என்னுடைய பயம் எல்லாம் ஃபாரினர்ஸ் வந்து தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மே மாதம் இன்னும் முடியல, மே என்னுடைய பாதி தான் முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே வரலாறு என்ன சொல்லுதுன்னா செல்லான் மே அண்ட் கோஅவே அப்படின்றது. ஸோ சப்போஸ் இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீழே விழுந்தது யாருக்குமே பிடிக்கல. 51 பாயிண்ட் இறங்கியிருக்கா, தொடர்ந்து 3 நாளாக இறங்கிட்டு இருக்கான். இது வந்து கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம நிஃப்டி 50 டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், போலிங்கர் பேண்டில் வந்து ஹையஸ்ட்ல தொட்டிருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம், மேபி கொஞ்சம் கீழே இறங்கி வரலாம். பட் கீழே இறங்கி வந்தால் எவ்வளோ வரணும், அந்த ஏவரேஜ் மீடியன் லைனை வந்து டச் பண்ணாவே போதும் அப்படின்றத அதனுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் அதையும் பிரேக் பண்ணானா தான் அடுத்தது 17600 வந்து சப்போர்ட் எடுப்பானா இல்லையா அப்படின்றது. ஸோ அப்போ 60000 கோடிக்கு விற்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஃபாரினர்ஸ் 60000 கோடிக்கு விற்க ஆரம்பிச்சாங்கன்னா சந்தேகமே இல்லை 17600, அதுக்கடுத்தது 17000, அடுத்தது 16800 அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஒரு சைட்வேஸ் பேட்டர்னை இவனை கற்பனை பண்ணி பாருங்க. இவனை ஒரு சைட்வேஸ் பேட்டர்னா கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு ஹை அப்படின்றது போயிட்டான், அப்புறம் ஒரு டவுன் வந்துட்டான், மறுபடி ஹை போயிருக்கான். அப்போ இந்த மேனுடைய கடைசி ஏங்கிளில் 17600, ஜூனுடைய முதல் வாரத்தில் ஒரு 16800 அப்படின்னு நம்ம பார்ப்போமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு எது நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஊனு யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பக்கம் ஃபாரினர்ஸ்னுடைய டேட்டா அப்படின்றது செல்லிங்கில் வரும். இந்த பக்கம் ஃபாரினர்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி 18 மே கூட 970 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் எப்போ ஊ அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா வருது, இப்போ சப்போஸ் நாளைக்கு 19 மே ஃபாரினர்ஸ் இந்த இடத்துல செல்லிங் அப்படின்னு எப்போ டேட்டா வருதோ அப்போ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் அப்படின்றது கிரியேட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி கிரியேட் ஆனால் அடுத்தது 16800 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நிஃப்டி பேங்க்குக்கு பாயாசத்தை போட்டாலும் அதுவும் அதே பேட்டர்னில் தான் இருக்குது, அதுவும் அதே பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ அவனும் வந்து இப்படி இறங்கி ஏறி இருக்கான். அடுத்த பேட்டர்ன் வந்து டபுள் டாப் அடித்து மேலேருந்து கீழே இறங்குறான்னா தாராளமாக 39000 அப்படின்றதெல்லாம் வரலாம், கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட்கள். எனிவே இதெல்லாம் கொண்டு வரக்கு எப்படி 3 மாதம் பண்ணி விட்டுருவோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சு எல்லா ஷேருமே திடீர்னு 10% 20% ஏறுறது ஏன், அவனுடைய ரிசல்ட்டினுடைய பவர்ல தான். இன்னைக்கு கூட பாருங்க இந்த ஷேர் இன்னைக்கு 10% ஏறி இருக்கான், தேவயானி ஷேர் 50% ஏறி இருக்கான். இந்த சமயத்துல இவன் 5.45% ஏறி இருக்கான்னா அப்ப நம்மளுக்கு என்ன நியூஸ் வருது, இது மாதிரி பல ஷேர்கள் வந்து அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. முக்கியமா இந்த தேவயானி ஷேர் வந்து ஏன் ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா JM Financial அப்படின்ற கம்பெனி தேவியான் இன்டர்நேஷனல் 200 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. உங்களால் நினைச்சு பார்க்க முடியுதா நண்பர்களே, ஒரு வருஷத்துல இவனுடைய லோ ரேஞ்ச் என்ன அப்படின்றத பாருங்களேன். ஒரு வருஷத்துல இவனுடைய லோ ரேஞ்ச் என்ன அப்படின்னா 2 தடவை சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 130 ரூபா ரேஞ்சுக்கு போக வேண்டியது 200 ரூபா வர வேண்டியது, மறுபடியும் 130 ரூபா ரேஞ்சுக்கு போக வேண்டியது கிட்டத்தட்ட இப்போ 183 ரூபா வந்துருக்க வேண்டியது. எவ்வளவு அழகா ஒரு 100 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு கொடுத்துருக்கான், போட்ட பணத்தை டபுள் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ கரெக்டாக ஒருத்தர் லோன்ல என்டர் பண்ணி ஹையில வித்துட்டு மறுபடியும் லோன்ல என்டர் பண்ணி ஹையில வித்துட்டுட்டா வேற லெவல் தான். அப்ப இது எப்ப சாத்தியமாகுதுன்னா ரிசல்ட் எப்ப வருது, இப்ப ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த மாசமோ அல்லது இந்த மாசமோ இறங்குவானுங்க. என்ன டபுள் டாப் ஹை வச்சுட்டு கீழே எவ்வளவு தூரம் இறங்குறானுங்களோ அப்ப சப்போர்ட்ல போய் மறுபடி இந்த மாசம் கடைசியிலயோ அல்லது ஜூன் மாசம் கடைசியிலயோ எடுத்து வச்சுக்கோ வந்தோம்னா ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரி வந்து எடுப்பான். ஒரு உதாரணத்துக்கு இப்ப கெயில் அப்படின்ற ஒரு ஷேர் பாருங்க. இதனாலதான் நான் எப்பவுமே டபுள் டாப் அடிச்ச பாட்டம் வாங்குறது இல்லை. இன்னைக்கு கெயில் வந்து ரிசல்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டானே, எங்கிருந்து இறக்கி விட்டுருக்கானுங்க, மிக அழகா இதுக்கு முன்னாடியே 3 முறை அந்த இடத்துல வந்து மண்ணை கவிட்டு கீழே தான் வந்திருக்கான். கெயில் அப்படின்ற ஷேர் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி அந்த ஹைய தொட்டானாவே கீழே தான் இறங்குறான். அப்ப இனி இது என்ன ஆகும், அடுத்தது இந்த ஜூன் மாசத்துலயோ அந்த மே மாசத்துலயோ ஜூன் மாசத்துலயோ அப்படியே இங்க இறங்கி
மேக்ஸிமம் இந்த கேஸ்ல கீழே டபுள் பாட்டம் அப்படின்றது எடுத்துறான்னு வச்சுக்கோமே, நம்ம ஏன் கெட்டதை யோசிக்கணும், எடுத்துறான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்க மறுபடியும் அப்ப என்ன ஆவா, ஆகஸ்ட் செப்டம்பர் ஜூலைல அப்படியே மேலே ஏறி மறுபடியும் அதே 113 ரூபா வருவான். அப்ப கணக்கு படி பார்த்தா கீழே 85 ரூபாய்க்கு வாங்கி 115 ரூபாய்க்கு வித்தா அப்ப இதுலயும் கிட்டத்தட்ட 30 ரூபா, 85 ஷேருக்கு ஆல்ரெடி இங்க ஒரு 30 ரூபா பிடிக்கலாம்ன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இங்க ஒரு 30 ரூபா ஆல்ரெடி பிடிச்சிருங்க. ஏங்க இது பாருங்க, இந்த டெக்னிக்க பாருங்க, சைடுவேஸ்ல கீழே போட வேண்டியதான் பணத்தை, மறுபடி மேல வந்தான்னா அது டபுள் டாப் அடிக்கும் போது கொடுக்க வேண்டியதுதான், அப்புறம் மறுபடி கீழே வந்தான்னா வாங்க வேண்டியதான். ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய போர்ட்போலியோ சில ஷேர்லாம் வாங்கியிருக்கேன், அதுல இன்னைக்கு எவனாவது ஏறி இருக்கான்னு பார்த்தா இந்த பாலிபிளக்ஸ் எல்லாம் ஏறி இருக்கான், இவனை 100% டபுள் ஆனாதான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேற எவனாவது ஏறி இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் ஏறி இருக்கானுங்க, ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஒருத்த ஏறி இருக்கான், கிராஃபைட்னு ஒருத்தர், அந்த மாதிரிலாம் ஏறி இருக்கானு. அப்ப இவனெல்லாம் வந்து எவனாவது ஒருத்தர் டபுள் டாப், இந்த JMTC லிமிடெட்னு ஒருத்தர் இருக்கான். இங்க பாத்தீங்களா இந்த JMTC லிமிடெட் இப்பதான் பேச பேசதான் இதை பத்தி நம்ம பேசுறோம், நாளைக்கு எவனாவது டபுள் டாப் இருந்தா பிடிச்சி வித்து விட்டுற வேண்டிதான். இவனை பாத்தீங்களா இந்த JMTC லிமிடெட் என்ன பண்ணிருக்கான், டபுள் டாப் அடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் சுணக்கமா இருக்கான். அப்ப சப்போஸ் இவன் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றவனா இருந்தா என்ன, ஏங்க இவன் மேல போனா போயிட்டு போறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்போஸ் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவான், டபுக்குன்னு மேல இருந்து கீழே இறங்கி 130 ரூபாய்னு வருவான், மறுபடியும் அந்த இடத்துல ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா 130ல சப்போர்ட் எடுத்து 165 ரூபாய்னு போவான். ஸோ இது மாதிரி நண்பர்களே, நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம்ல உங்களால உங்களுக்கு வந்து பின்னாடி சூடு வச்ச மாதிரியே ஆனா ஆனா ஆளுகுன்னு வச்சுங்களேன், உங்களால ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. யார் எத்தனை புத்திமதி சொன்னாலும், நான் என்னத்த சொல்லிட்டு இருக்கேன், யார் எத்தனை புத்தி இப்போ புத்திமதி சொல்லி தந்தாலும் கையில பிடிச்சிருக்கே முடியாது. ஏதோ கையில தீச்சட்டி கையில பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொன்ன மாதிரி ஸ்டாக்கை கையில வச்சுக்கிட்டு உட்காரவே முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த டபுள் டாப் அடிச்சு டபுள் பாட்டம் விளையாடுறது ஒரு நல்ல அருமையான செயல். ஏன் அப்படின்னா, சப்போஸ் இந்த GMDC லிமிட்டடே நான் இன்னைக்கு வந்து வித்தரேன்னு வச்சுங்களேன், உடனே ஓடி போய் அடுத்த ஷேரை வாங்கிடணும். நான் வந்து நிறைய ஷேர் இப்போ நோட் பண்ணி வச்சிருக்கேன், 5000 ருபீஸ்க்கு நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த ஃபாரினர்ஸுடைய டேட்டாவும் டிஎஸ்னுடைய டேட்டாவும் ஒரு இடத்துல செட்டில் ஆகட்டும், நிஃப்டி இங்கிருந்து செல்லிங்கில் வர்றானா இல்லை பையிங்கில் வர்றானான்னு பார்த்துட்டு எடுத்துக்கலான் இருக்கேன். நண்பர்களே, GNFC யாராவது வச்சிருக்கீங்களா, அடிச்சதுங்க உங்களுக்கு லக்கி பிரைஸ், 30 ரூபா டிவிடெண்ட் சொல்றாங்க. ஸோ 30 ரூபா உங்களுக்கு டிவிடெண்டும் கிடைச்சிரும். சப்போஸ் இந்த GNFC கீழே இறங்கி வந்தானா மறுபடி பழையபடி ஒரு 500 ரூபான்னு வந்தா வச்சுங்களேன், மறுபடி அது பை ரேட் தான், ஏன்னா மறுபடி 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கு அவன் விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ 30 ரூபாய்ங்கிறது 5% டிவிடெண்ட் இல்லையா, ஸோ 30 ரூபா டிவிடெண்டையும் வாங்கிட்டு டபக்குன்னு 500 ரூபா வந்தானா மறுபடியும் இவனை வாங்க வேண்டியதான், மறுபடி வாங்கி மறுபடி 600 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி விளையாட்டு ஜாலியாக விளையாண்டுகிட்டே இருக்க வேண்டியதாங்க. நண்பர்களே, இன்னைக்கு இறங்கின மார்க்கெட்லேயும் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்தவே இந்த அரவிந்த் லிமிடெட் தான். ஏன் அப்படின்னா அவனுடைய Q4 ரிசல்ட்ஸ்னுடைய இம்பாக்டினால இன்னைக்கு 4% ஏறி இருக்கான். எல்லாருமே இதை தாங்க விரும்புகிறோம், இது வந்து இன்ட்ராடே 24 மணி நேரத்துக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு சரிங்களா. இதே தான் நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறோம், உச்சாணி கும்பலை நம்ம வாங்கிடுறோம், ஒரு 6 மாதம் கழிச்சு கீழே இறங்கி மறுபடி ஏறணும்னு ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்படுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வாங்கலாம் அல்லது இங்கேயும் வாங்கலாம், மேலே வரும்போது வித்து விட்றலாம். ஸோ இந்த அரவிந்த் லிமிட்டனுடைய பேட்டர்னை அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஷேர் மார்க்கெட்டில் இப்படியும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திடீர்னு ஏதோ ஒரு பயத்தில் இறங்குறான் அப்படியே திருப்பி ரிவர்சல் வாங்குவான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஷேருமே நடக்குது. ஒரு நல்ல ஷேராக இருக்கும் பட்சத்தில் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால இறங்குவான் அப்புறம் ஏறிடுவான், திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால இறங்குவான் அப்புறம் ஏறிடுவான். ஸோ நல்ல நல்ல பங்குகளை கீழே பார்த்து பிடிங்க. கண்டிப்பாக நம்ம டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பங்குகளையாவது கீழே எவனாவது லோவல் ரேட்டில் வந்து விழுகிறோம்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணல, ஏன் அப்படின்னா இவனுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும், ஓங்கி அடிச்சா 100 டன் வெயிட்றான்னு 1000 பாயிண்ட் நிஃப்டி இறக்கி விட்டானுன்னு என்ன பண்ணுறது. நண்பர்களே, நம்ம எதிர்பார்க்காதான் ஷேர் மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஐடிஸினுடைய ரிசல்ட் ஒரு உதாரணம். ஐடிஸினுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, முக்கியமாக 9.5 ருபீஸ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து August 14 to 17 நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. இதனுடைய ரெக்கார்ட் டேட் வந்து May 30. ஸோ May 30 முன்னாடி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு ஷேருக்கு 9.5 ருபீஸ் அப்படின்றது கிடைக்கும். இவங்களுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய சிகரெட் ரெவன்யூ வந்து ரொம்ப அருமையாக தான் வந்திருக்கு, FMCG ரெவன்யூ ஓகே அப்படின்ற மாதிரி வந்திருக்கு, அக்ரி பிஸ்னஸ் மட்டும் ஃபாலோ ஆயிருக்கு, பேப்பர் போர்ட் பிஸ்னஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கு, ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாம் டபுளுங்க. என்ன கேட்டால் இந்த இது பார்த்தீங்களா, நம்ம நண்பர்கள் இந்த ஸ்விக்கி பார்த்தீங்களா,
இந்த ஸ்விக்கி வந்து இப்போதைக்கு அவனுடைய ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டுக்கே வந்துருச்சு. ஸோ ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஸ்விக்கி வந்து நிரூபிச்சு காமிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ஜொமேட்டோவெல்லாம் மேபி இனிமேல் திரும்பி 100 ரூபா 150 ரூபா கூட வர வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் அண்ட் ஃபுட் பிஸ்னஸ் இது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சனி ஞாயிறான காரை தூக்கிட்டு ஹோட்டலுக்கும் சாப்பிட்றதுக்கும் தான் சுற்றுறாங்க. அதனால் இனி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு செக்டரையும் கான்சன்ட்ரேட் பண்ணி எப்பெல்லாம் கீழே உழுகுறானோ அப்போ போய் டப்புக்குன்னு வாங்கி வச்சுட்டு மேலே கொடுத்துடணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. Back to the point. So, இப்போ இந்த இவனுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிசியினுடைய ரிசல்ட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கான். ஒன்றும் மோசமெல்லாம் இல்லை. இங்கே பார்த்தீங்களா அவனுடைய வருஷ வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட், சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கான். அவனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் போன வருஷத்தோட இந்த வருஷம் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். ஆக மொத்தம் அவனுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது மிக நல்ல ப்ராஃபிட் தான். இதை நம்ம மேலோட்டமாக பார்த்தாலும் சரி, உள்ளே போய் திருவி திரும்பி அவனுடைய ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தாலும் சரி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான். இருந்தாலும் இவனுக்கு என்ன இந்த ஷேர் மார்க்கெட்டை அள்ளி கொடுத்துருக்கு, பரிசு கொடுத்துருங்கன்னு பார்த்தா -2%. கும்பா பாட்டு பாடி விட்டான உடனே சில பேர் சொல்கிறாங்க, நான் வாங்கி தான் இந்த ஐடிசி இறங்கிருச்சு. அப்படி பார்த்தா இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் கும்பா பாட்டு பாடியிருக்கான்னு தெரியுங்களா? இந்த எஸ்பிஐ ஷேர் இவனையெல்லாம் நான் வாங்கவே இல்லை. இந்த ஷேர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க இவனு ஒரு 1.5% இறங்கிட்டான். ஏன் அப்படின்னா இவனுடைய ரிசல்ட்ஸும் சரியில்லை அப்படின்ட்டு. பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, ஒரு நல்ல ஷேராக இருந்தால் பை ஆன் டிப்ஸ் அப்படின்றது ஒர்க் ஆகும். இப்போ எஸ்பிஐ அப்படின்ற ஷேர் வந்து ஒரு கட்டத்தில் 170 ரூபாயெல்லாம் இருந்தால் 170 ரூபாயிலிருந்து மேலே வந்தான். ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்பிஐ அப்படின்ற ஷேர் வந்து இப்போ ரிசல்ட்னால கீழே இறங்கிட்டு இருக்கான். அடுத்தது இவனுடைய சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவன் மிக அழகாக ஒன்றா 524 ரூபா வரணும் இல்லைனா 507 ரூபா வரணும், அந்த ரேஞ்ச் வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பை சிக்னல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ நானாக இருந்தேன்னா ஷேர் மார்க்கெட்டில் இந்த எஸ்பிஐ ஒரு Q4 ரிசல்ட்னால கீழே இறங்கிட்டு இருக்கான். அப்போ இந்த முறை ஒவ்வொரு முறையும் அவன் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறான், கரெக்டு தானே? ஸோ அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த முறை இவன் வந்து 518 அல்லது 510 வந்தால் நானாக இருந்தால் எஸ்பிஐ வாங்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆஹா ஆஹா நண்பர்களே, ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாக்பாட் எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவிஆர் கம்பெனியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்கே உங்களுக்கு தெரியாதுல்ல, எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் எவனாவது ஒரு அனலிஸ்டினுடைய வாயில் அடிபடணும். எந்த ஒரு அனலிஸ்டினுடைய கண் பார்வையிலே படாத ஒரு ஷேர் நம்ம எடுத்து வச்சுக்கொண்டிருந்தோம்னா அது ஏறி இறங்குறது கஷ்டம்தான். ஒரு அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்டாவது வாங்கி வைக்கிற கம்பெனியாக இருக்கணும். ஸோ இந்த பிவிஆர் அப்படின்ற கம்பெனி வந்து எம்கே குளோபல் என்ன சொல்கிறாங்கன்னா 1700 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அவன் வந்து இப்போ 1374 ரூபாய்ன்னு இருக்கான். ஒரு மிக அழகான ஒரு சப்போர்ட் ரேஞ்சு தான். ஸோ மிக அழகான ஒரு சப்போர்ட் ரேஞ்சு தான். அவன் இப்போ 1374 இருந்து மேலே போனாலும் சந்தோஷம்தான், இல்லை கீழே சப்போர்ட் 1247 வந்துட்டு போனாலும் சந்தோஷம்தான். எப்படி பார்த்தாலும் இந்த பிவிஆரில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் சொல்லும்போது அவன் ஆக்டிவேட் ஆகி டப்புக்குன்னு ஒரு 500 ரூபா மேலேயோ கீழேயோ போவான். அப்படி மேலே போயிட்டானாக்க இது வந்து டார்கெட் ஹிட் ஆயிரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த ஜூப்ளின் ஃபுட் ஒர்க்ஸில் என்னைக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்தாலும் சொல்லுங்கன்னு ஒரு நண்பர் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. ஸோ இப்போ இந்த ஜூப்ளின் ஃபுட்ஸ் ஆஹா நல்ல அருமையான ரேட்டு, கம்மன் நம்ம வாங்கிக்கலாமா, என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த ஜூப்ளின் ஃபுட் இருக்கா இல்லையா? இல்லை, இவனை போய் முதல்ல அடுத்த வாரத்தில் 5000 போர்ட்ஃபோலியோவில் சேர்த்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜூப்ளின் ஃபுட்டு வந்து 620 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா HSBC சொல்கிறாங்க. இப்போ அவன் என்ன ரேட் இருக்கான்னா 477 ரூபா இருக்கான். 620 இதெல்லாம் எங்கே விளையாட்டு? HSBC நீங்கள் வேறு மாதிரி அனலிஸ்ட் கால் கொடுங்க. நாங்கள் தான் இப்படி லோ ரேட்டில் வாங்கி கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி வாங்கி விற்றுக்கிட்டு இருப்போம். இப்போ HSBC-யே அப்படி தான் சொல்லுது. சரி, எது எப்படியோ சந்தோஷம்தான் நண்பர்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, ஒன்றும் உலகமே சரியில்லை. ஆரக்கிள் எவ்வளோ பெரிய கம்பெனி, அங்கிருந்து ஒரு நியூஸ் பேப்பரில் மீடியாவில் என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா அந்த ஆரக்கிளில் கூட இந்த வருஷம் 3000 பேர்த்த வந்து வேலை விட்டு தூக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாட்டு நடப்பு சரியில்லை. நீங்கள் பார்த்து நல்லபடிக்கு எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அதுலேயே ஒட்டிக்க பாருங்கள். இப்போதைக்கு நம்ம வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா பச்சையாக தான் இருக்கானுங்க. நம்ம மார்க்கெட்டை மட்டும்தான் இறக்கி விட்டுருக்கானுங்க. எது எப்படியோ இப்படி பச்சையாக இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம மார்க்கெட்டையும் ஏற்றி விட்டானுங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை நண்பர்களே. இது மட்டும் நான் கரெக்டாக நடந்துருச்சு, இந்த கெஸ்ஸு மட்டும் கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்திலே வந்து நம்மளுடைய திருப்பூர் பில்ஸ் சேனல் வந்து வேறு லெவலுக்கு போயிடும். யாருமே வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணவே இல்லை. இவனுக்கு வந்து இப்படி 6000 கோடிக்கு வாங்கினா அடுத்தது 6000 கோடி விற்று விட்டால் அடுத்தது 60000 கோடிக்கு வாங்குற மாதிரி நிலைமை வருது அப்படின்றத நம்ம தான் கணிச்சிருக்கோம். ஸோ இது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம வேற லெவலுக்கு போயிடும். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.